தெரியாம மாடியில நிறுத்திக்கிட்டே ஒரே ஓட்டமா ஓடி வந்து பத்திரமா ஒரு இடத்துல சீக்கிரம் சொல்லுமா. நான் சொல்ல மாட்டேன், நீ கேட்டு அழுதுடுவ. நான் இப்ப அழற மாதிரி இல்ல, சிரிக்கிற மாதிரி இல்ல, சொல்லுமா. ஒரு இடத்துல குழந்தைய பத்திரமா யாருக்கும் தெரியாம சொல்லுமா. கழுத்தை நெரிச்சு கொல்லு போட்டுட்டேன். உன்ன ஒண்ணும் பண்ண முடியாது. Thank you.
லட்சுமி, குழந்தை பால் கொடுத்துட்ட? குடிச்சுங்க. ஏமா, என் மேல எவ்வளவு அன்பு செலுத்துறீங்களே, இந்த கடனை நான் எப்படி தீர்க்கிறது? இதுல என்னமா இருக்கு? இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் உன் புருஷங்கிட்ட உன்னை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிறதா. ஒண்ணு செய்யுமா, கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் கவலை எல்லாம் மறந்துட்டு டெலிவிஷன் பார்ப்போம். இருபது அம்ச திட்டங்களால் நாட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை இன்னமும் மக்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் பம்பாயில் நடந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை முடிவடைந்தது. அடுத்ததாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மோகன முரளி அவர்களுடன் ஒரு சிறிய பேட்டி. வணக்கம் மிஸ்டர் மோகன் முரளி. வணக்கம். இவர் தாங்க புருஷன். இவர் இதுக்கெல்லாம் காரணம், இவர் பிரபலமான சினிமா பாடகராச்சே. உன் புருஷன் பேர் கண்ணன்ல சொன்ன இருக்கே, உங்களுடைய சொந்த பேரு மோகன முரளி தானா? நோ நோ, என்னுடைய சொந்த பேர் கண்ணன். இவரே தாங்க. அத்தா தாங்க. அத்தா, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே, குழந்தை பாருங்க. இத பார்க்க கூட நீங்க வரலையே. பாருங்க பாருங்க. நாளைக்கு உன் வீட்டுக்காரர்கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு இருக்க பேரு, புகழே, காரு, கௌரவம் இதெல்லாம் பாக்குறப்போ ஐ எம் ரியலி ஹாப்பி. எவ்வளவு நாளா எங்க இருந்த? நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், நாளைக்கு நான் இங்க இருப்பேனோ. காட் ஒன்லி நோஸ். இல்ல லீலா, இனிமே நீ இங்கதான், என்னோடதான் இருக்கணும். நீ இங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதி. என்ன கண்ணன், உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? அமோகமான புகழ், ஆடம்பரமான பங்களா, அழகான மனைவி. உண்மைதா, அழகான மனைவின்னு சொன்ன பாரு, அவளாலதான் எனக்கு நிம்மதி இல்ல. என்னது லட்சுமினால உங்க நிம்மதியை போயிடுச்சா? ஆமா, லட்சுமியை குழந்தைய அழைச்சிட்டு வரதுக்காக கிராமத்துக்கு போனேன். அங்க அவளையும் அண்ணன் முத்தும் ஆடி பாடிக்கிட்டு இருந்த காட்சியை இப்ப நினைச்சா கூட அசிங்கமா இருக்கு. கண்ணன், இது எனக்கு ஆச்சரியமாவே படல. லட்சுமி உங்களதான் கல்யாணம் பண்ணிட்டா தவிர, ஆனா அவன் மனசு பூரா முத்து மேலதான் இருந்தது. இது எனக்கு அப்பவே தெரியும். உண்மையாவா? எங்க அக்கா மனசு எனக்கு இல்ல தெரியும். நாட்டுப்புறம் நாட்டுப்புறத்தோட தான் சேரும். நாகரிகத்தோட சேருமா? ஏஸ் மோகன முரளி, என்னது எல்லாரும் வந்துட்டாங்க? ஓகே, நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். நான் வர வரைக்கும் இங்கே இருக்கணும். ஓகே. அவருக்கு முழிக்க மாட்டாராம் சொல்லிடுங்க. உன் புருஷனுக்கே உன்னை பார்க்க பிடிக்கல, உன் முகத்துல முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு என்ன பார்த்து ஏன் கத்துற? ஏமா, இப்படித்தான் நீ லட்சுமிட்டு பேசுறதா? இவ உன் கூட பிறந்தவள்ல? கூட பிறந்தவளா? சேம் ஃபாதர் பட் டிஃபரண்ட் மதர். ஆனா நான் அப்படி நினைக்கலையே. இன்னும் என் கூட பிறந்த அக்காவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காவை அவ புருஷன் ஏத்துக்க தயாரா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அழாதம்மா, அழாத லட்சுமி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவர் மனசு மாறத்தான் போகுது. அப்ப நம்மளே வந்து நேரில் பேசிக்கலாம். வாமா வாமா. என்ன டாக்டர்? எனக்கு என்னமோ பலத்த ஏமாத்தத்தினாலேயோ இல்ல மிகப்பெரிய துயரத்தினாலேயோ இந்த பெண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தோன்றது. இதுக்கு நீங்க என் மாதிரி ஒரு பிசிஷியனை வச்சு பாக்குறத விட மெட்ராஸ்க்கு போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்,
அதாவது மனநோய் நிபுணர் ஒருத்தர் வச்சு பாக்குறது பெட்டர்னு எனக்கு தோன்றது. நீங்க சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. எங்க அம்மா தான் இது ஏதோ காத்து சேட்டேன்னு மலையாள வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. மிஸ்டர் முத்து, இந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? ஏங்க, இந்த பொண்ணோட புருஷனையும் பக்கத்துல வச்சு வைத்தியம் பார்த்தா சீக்கிரமா குணமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த தருதல பையதான். நான் நாளைக்கே மெட்ராஸ் கூட்டு போறேங்க. இந்த அட்ரஸ் போய் பாருங்க, உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. நன்றி. இவன் பேர் கண்ணன் இல்ல சினிமாக்காரங்க ஓடுனா என் ரிக்ஷா தானே வச்சுக்கணும் போவோம். ரொம்ப சுத்தாமே, சீக்கிரம் போப்பா. லட்சுமி, என்னையும் என் குழந்தையையும் என் கணவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சென்னை போன்ற அனாதைகளுக்கு இடம் தருவதற்காகத்தானே சென்னையில் இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறது. எப்படியாவது என் குழந்தையை என் கணவரிடம் சேர்த்து விடுங்கள். அன்புள்ள லட்சுமி, இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? வந்துட்ட. என்ன வேணும்? மோகன முரளி வேணும். மோகன முரளியா? என்ன பேரலா சொல்றீங்க? அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். அவர் அண்ணனே நான் தாங்க. உங்க முதலாளி கிட்ட போய் அவர் அண்ணனும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அண்ணனே நீங்க தானா? கொஞ்சம் இருங்க, அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். உன் புருஷன் வரப்போறான். என்ன பேசிக்கிட்டே வா. அண்ணா, உங்க அண்ணா உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தேடி வந்திருக்காங்க. ஓஹோ, அன்னைக்கு வந்து அவமானப்பட்டது பத்தாதுன்னு இன்னைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்காளோ? வேலைக்கு ஓனா சாச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. இப்படியே பச்சையா சொல்லவா இல்ல பச்சை பச்சையா சொல்லவா? இடிய ஓடாங்கற. அவர்கிட்ட சொன்னாங்க உங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா. அவர் சொன்னீங்களா அட சொன்னேங்க சொன்னேன் நீங்க சொன்னது அப்படியே அவர்கிட்ட சொன்னேன் அவர் சொன்னது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் உங்க முடிவை எப்படி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறவா முடியும் சாமி சாத்தாரா இருக்கும் ஓஹோ இத கூட ஆறு ஆட்டத்தலதான் உன் அண்ணனையும் உன் சம்சாரத்தையும் பார்க்க முடியாம சொன்னியா தம்பி ஊரை விட்டு ஓடித்தான் தெரிஞ்ச உடனே அதை விட இது ஒண்ணு கேவலம் இல்லை. என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து என்னையா பைத்தியமாக்க பாக்குறீங்க இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருப்பான். ஆனா அது உங்க மேல ஏற்பட்ட ஆசை பைத்தியம். தம்பி, என்ன இதுவே நான் சொல்றேன். ஆனா ஒரு கோபம் அறியாத இவன் மேல உங்க பழைய தூக்கி போட்டி அதை தாண்ட என்னால பொறுக்க முடியல. ஒன்னையும் பிரிஞ்சு குழந்தையும் பிரிஞ்சு இப்படி பைத்தியமா இருக்காரே, அவ பாவம் உன்னை சும்மா விடாதுடா. என்னது, குழந்தை பிரிஞ்சு பைத்தியமா இருக்காளா? என்னென்ன புது கதை அழைக்கிறீங்க? கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு இதே வீட்டு வாசல இவளை வந்து நின்னு இருக்கா. என்னது, குழந்தையை தூக்கிட்டு இவ இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஆமாங்க, இது வரைக்கும் குழந்தை நானும் லட்சுமி தான் அன்னைக்கு குழந்தையோட வந்தோம். இவ லட்சுமி இல்ல, வள்ளி. யாருமா நீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இந்த வள்ளியும் அவங்க அண்ணனும் எந்த ட்ரெயின்ல வந்தாங்களோ அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். அந்த ட்ரெயின்ல தான் லட்சுமியும் குழந்தையோட வந்தா.
நீங்க எப்படி வள்ளியை லட்சுமி நினைச்சீங்களோ அதே மாதிரிதான் நானும் லட்சுமிய வள்ளின்னு நினைச்சேன். என் வீட்டுக்கு வந்து லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே லட்சுமி வேற வள்ளி வேறேன்னு புரிஞ்சது. அப்ப லட்சுமி உங்க வீட்டுல இருக்கா? இல்லைங்க, உங்க வீடு தேடி அவன் குழந்தையோட வந்தப்போ அவன் முகத்துல ஆயுசு புறா முழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதாக இந்த பொண்ணு சொன்னிச்சு. நீங்க அப்படி சொன்னதுனால எனக்கே தெரியாம சமுத்திரத்தை விழுந்து செத்து போறேன்னு ஒரு லட்சம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காகத்தான் வந்தேன். இப்படி சொல்லாம கொள்ளாம ரயில விட்டு ஓடி வந்துட்டேம்மா. உன்ன நான் எங்கெல்லாம் தேடுறது? இல்லைங்க, நான் வள்ளி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. நல்ல வழியா உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பா போகலாம். ஐயோ, நான் வள்ளி இல்லைங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதம்மா. லட்சுமி, லட்சுமி, என்னம்மா இது? ஊரை விட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். லட்சுமி, என்ன மன்னிச்சம்மா. அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னங்க இது? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லட்சுமின்னு கூப்பிடுறீங்க. இது என் தங்கச்சி வள்ளிங்க. இல்லப்பா, உன் தங்கச்சி வள்ளி எங்க வீட்டுல பத்திரமா இருக்கு. அது எப்படிங்க? ரெண்டு பேர் உருவமும் ஒன்னா இருந்ததுனாலதான் இவ்வளவு கோளாறும். எங்க குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்தது? சீக்கிரமா குழந்தைய கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே எல்லாம் வழங்குச்சு. வா, வீட்டுக்கு போலாம். எங்க என் தங்கச்சியும் குழந்தையும் அங்கேயா விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஏப்பா, ஐயோ, அது குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுங்க. அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும், உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சமா, கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் காப்பிட்டு இல்லைன்னு தோணுமோ என்னவோ, தொப்புன அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. அந்த பைத்தியக்கார பொண்ணு வள்ளி திடீர்னு நம்ம குழந்தைய சுத்தி வெளியில ஓடி வந்துச்சுங்க. நானும் பின்னாடியே திரட்டிக்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணு இந்த ரயில்வே லைன்ல இறங்கி எங்கேயே ஓடிடுச்சுங்க. குழந்தை தூக்கிட்டு விட்டாளா? லட்சுமி, 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 இல்லம்மா, thank you.
யார் நீங்க? நான் அந்த இடத்துல இருக்கேன். நீங்க யாரு? என்ன வள்ளி, என்ன தெரியல? வள்ளி, வள்ளி அண்ணே, நாம தங்கி இருக்கோம். இவர் யார் அண்ணே? எங்க என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. என் தங்கச்சிக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுங்க. குத்து சார், நீங்க எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச மாதிரி இவன் மண்டையில பட்ட அடி மனசுல பட்ட அடிய மாத்திடு. அண்ணா, என் வாழ்க்கையை நீங்க தான் விளக்கேத்தி வச்சீங்க. தம்பி, எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதாண்டா என் எண்ணம். அந்த எண்ணம் உங்க மாதிரி ஏதோ ஒரு சிலருக்கு தான் இருக்குது. எல்லாருக்கும் இருந்துட்டா தான் இந்த நாடே உருப்பிடுமே. அப்ப நாங்க வரங்க. இருங்க அக்கா, இந்த குழந்தைய கொஞ்சம் கிட்ட கொடுங்க. குடியக்கா, தூக்கிட்டு ஓடி போக மாட்டேன். குடும்ப லட்சுமி, வள்ளிக்கு தான் சரியா போச்சு. வாத்தங்கச்சி, அப்ப நாங்க வரோம். அப்ப தம்பி, நானும் புறப்படுறேன்டா. என்னென்ன, நீங்க எப்போ இங்கதான் இருக்கணும்? அதை போடா முடியும். உனக்கு தொழில் இங்க, எனக்கு தொழில் கிராமத்துல. அவங்க அவங்க தொழில அவங்க அவங்க பாக்கணும். அதான் வாழ்க்கை கேளுங்க. சொன்னாலும் சொன்னீங்க, முத்து போல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப நான் போய் என் தொழில கவனிக்கிறேன். வரேன் வர லட்சுமி. அக்கா, அடிக்கடி வந்துட்டுங்க. வராம இருப்பனா? என் பள்ளிக்கூடத்துக்கு தான் ஒரு நியூ அட்மிஷன் காத்துக்கிட்டு இருக்கேன்.